Hello friends, welcome to TD Home Designer. In the video, 1000 square feet east facing site plan paakalam. Adukku munnadi namma channel subscribe pannadavanga subscribe pannirunga. Marakkama bell icon press pannirunga. Appoda adutharuthu namma channel la varapora video oda notification ungalku kedaikum. Namma channel la or building ku thevayana plan, elevation, estimation pondra video kal kedaikum. Vaanga video ku pogalam. This is our site area. This is a cross site. South side 27 feet 9 inches. North side 33 feet. West side 32 feet. East side 35 feet. That is total area 1000 square feet. This is east facing site. In the 1000 square feet, I have 2 BHK house plan. That is the ground and first floor plan. Inner staircase. First ground floor la living hall, kitchen, bedroom with attached toilet, and first floor la or hall or bedroom with attached toilet and terrace area. Adithu enna room enga locate a irukku and adoda size paakalam. First ground floor plan. Nammaloada site cross site, so in the cross alla vittu na building plan pannirken. Namma building east facing building, so east la irundhu 4 feet vittu namma building varudhu, and the 4 feet la 3 feet wide vechi or projection slab a kuduthirken. Adutha living hall, hall oda size 16 feet 5 inches by 10 feet. Hall namma building oda northeast corner la varudhu. Adutha hall la irundhu southeast corner la kitchen irukku. Kitchen oda size 10 feet by 10 feet. Kitchen eppovume namma building oda southeast corner la irukkanum. Samaikkiradhu east paathu da irukkanum. Next staircase நம்ம பில்டிங்கோட நார்த் வெஸ்ட் கார்னர்ல பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டேர்கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பில்டிங்ல நார்த் வெஸ்ட் கார்னர் இல்லனா சவுத் ஈஸ்ட் கார்னர்ல தான் இருக்கணும் அடுத்து நம்ம ஹால்ல இருந்து ஒரு பேசேஜ் கொடுத்து பேசேஜ்ல இருந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு டோர் கொடுத்துறோம் பெட்ரூமோட சைஸ் 15 feet 9 inches by 10 feet நமக்கு பெட்ரூம் சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட் கார்னர்ல வரலாம் பட் மாஸ்டர் பெட்ரூம் எப்பவுமே சவுத் வெஸ்ட் கார்னர்ல தான் இருக்கணும் நம்ம டபுள் பெட்ரூம் பிளான் பண்ணும்போது சவுத் வெஸ்ட்ல ஒரு பெட்ரூம் நார்த் வெஸ்ட் கார்னர்ல ஒரு பெட்ரூம் பிளான் பண்ணிக்கலாம் பட் சிங்கிள் பெட்ரூம் பிளான் பண்ணும்போது கண்டிப்பா சவுத் வெஸ்ட் கார்னர்ல தான் இருக்கணும் Next, first floor plan paakalam. Inner staircase valiya mele vandha living hall. Hall oda size 10 feet 8 inches by 10 feet. Hall la irundhu or passage koduthu bedroom with attached toilet and or terrace area. First bedroom oda size 15 feet 9 inches by 10 feet. Attached toilet size 4 feet 3.5 inches by 6 feet. Nama ground floor la eppadi plan pannirukkomo adoda detail mele first floor layum. அடுத்து ஹால்ல இருந்து ஒரு டோர் கொடுத்து டெரஸ் ஏரியா அதோட சைஸ் 16 feet by 10 feet 4.5 inches இதுதான் ஓவராலா கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளான் வித் இன்னர் ஸ்டேர்கேஸ் நெக்ஸ்ட் அவுட்டர் ஸ்டேர்கேஸ் வச்சு எப்படி பிளான் பண்றதுன்னு பார்க்கலாம் இதுதான் பிளான் வித் அவுட்டர் ஸ்டேர்கேஸ் இதுல நான் ஒரு ஹால் கிச்சன் வித் டைனிங் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்கேன் வாங்க ரூம் சைஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் நான் அவுட்டர் ஸ்டேர்கேஸ் பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு போர்ட்டிக்கோ குட்டி போர்ட்டிக்கோ கொடுத்துருக்கேன் அதோட சைஸ் 17 ஃபீட் பை 5 ஃபீட் அடுத்து நம்ம ஹால்குள்ளே என்ட்ரி ஆனால் ஹாலோட சைஸ் 10 ஃபீட் பை 15 ஃபீட் 6 இன்ச்சஸ் ஹால்லிருந்து டைனிங் ஹால் அதோட சைஸ் 8 ஃபீட் பை 8 ஃபீட் டைனிங் ஹால்லிருந்து கிச்சன் கிச்சனோட சைஸ் 8 ஃபீட் பை 8 ஃபீட் கிச்சன் நம்ம பில்டிங்கோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது அடுத்து ஹால்லிருந்து பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் 16 ஃபீட் 5 இன்ச்சஸ் பை 10 ஃபீட் அடுத்து பெட்ரூம்லேருந்து அட்டாச் டாய்லெட் 10 ஃபீட் பை 4 ஃபீட் 3.5 இன்ச்சஸ் டாய்லெட் நம்ம சைட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்குது நமக்கு 4 ஃபீட் 3 இன்ச்சஸ் வைடு கொடுத்தா தான் பிளாஸ்டரிங்கெல்லாம் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணி பார்க்கும்போது 4 ஃபீட் கிளியரன்ஸ் கிடைக்கும் இதுதான் ஓவராலாக பிளான் வித் அவுட்டர் ஸ்டேர்கேஸ் இதே பிளானில் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் இந்த பில்டிங்கோட 3D வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது பிளான் வேணும்னா சைட் ஏரியா என்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ஃபேஸிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ